தமிழரசு ஊடக பேச்சாளருக்கு சலாம் போடவில்லை என்பதால் வேட்பாளர் தெரிவில் நீக்கினார்கள். தமிழரசு முன்னாள் செயலாளர் மிதுலச்செல்வி காட்டம். 13 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை, 100,000-க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. தமிழ் தேசியத்தின் ஒற்றுமைக்கு சாவுமணி. தமிழரசின் பித்தலாட்டங்களுக்கு மக்கள் தீர்ப்பு வழங்குவர், சபா குகதாஸ் காட்டம். வவுனியா நகரசபை விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்த முடியாத நிலை, மக்கள் கடும் விசனம். நீர்க்கட்டணங்களை இன்னும் செலுத்தாத 41 முன்னாள் எம்பிக்கள். தென் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைதி படையினரை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும், சேலிய பிரதமர் வேண்டுகோள். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் என தன்னை கூறிக்கொள்ளும் ஒருவரின் கருத்துக்களுக்கு சலாம் போடாத காரணத்தினால் தமிழரசு கட்சியில் நீண்ட நாள் பயணித்த ஆளுமை மிக்க பெண்களை போட்டியிட விடாமல் தடுத்தார்கள் என தமிழரசு கட்சியின் முன்னாள் கொழும்பு கிளை செயலாளர் மிதுலச்செல்வி ஸ்ரீபத்மநாதன் தெரிவித்தார். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் என கூறுபவர் தமிழரசு கட்சியில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு பெண்களை தேடினோம், பலரும் பின்னடிக்கிறார்கள் என்று தோரணையில் கருத்து வெளியிட்டார். அவரது கருத்தை நான் முற்றாக மறுக்கிறேன். தமிழரசு கட்சியில் ஆளுமை மிக்க பெண்கள் இருக்கும் போது எங்கோ எல்லாம் தேடி இரு பெண்களை பிடித்து வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இறக்கியுள்ளனர். தமிழரசு கட்சியில் இருக்கும் என்னை போன்ற பெண்கள் ஊடக பேச்சாளருக்கு சலாம் போடும் பெண்களாகவோ அல்லது தலையாட்டும் பெண்களாகவோ இருக்காத காரணத்தினால் எம்மை தேர்தலில் நிறுத்தவில்லை. நான் 30 வருடங்களுக்கு மேலாக தனியார் காப்புத்துறையில் பல பதவி நிலைகளை வகித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையில் 10 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு பதவி நிலைகளை வகித்தவள். தமிழரசு கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லாத நிலையில் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி விக்னேஸ்வரனை தலைவராக கொண்ட தமிழ் மக்கள் கூட்டணியில் மான் சின்னத்தில் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகிறேன். தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சீனாத் ராஜா அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஆளுமையுள்ள பலரை தேர்தலில் போட்டியிடுவதற்காக பிரேரித்த நிலையில் அது நடைபெறவில்லை, அதனால் தலைவர் பதவியிலிருந்து விலகினேன் என வெளிப்படையாக பேசியிருந்தார். ஒரு தலைவரால் கட்சியில் செயற்பட முடியாத அளவிற்கு ஒரு சிலரின் செயற்பாடு அத்துமீறிய நிலையில் அந்த கட்சிக்குள் இருப்பது தவறு என நினைத்து என்னை போன்ற பலர் வெளியேறினர். தமிழ் தேசிய உணர்வுடன் தமிழரசு கட்சிக்குள் பயணித்தவர்கள் கட்சிக்குள் இடம்பெறும் விரும்பத்தகாத செயற்பாடுகள் காரணமாக கட்சியை இருந்து விலகுவதற்கு எழுத்து மூலம் கடிதங்களை அனுப்பியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு, கம்பகா உட்பட நாட்டில் 13 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் 30,017 குடும்பங்களைச் சேர்ந்த 118,210 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயே பெருமளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விரு மாவட்டங்களின் மாத்திரம் 109,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையால் இருவர் உயிரிழந்துள்ளனர், இருவர் காயமடைந்துள்ளனர். 235 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன. 6,852 பேர் இடம்பெயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நகரசபை விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். வவுனியா நகரசபை மைதானமானது நகரில் உள்ள பிரதான மைதானமாகும். அங்கு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடுவதுடன் உடல் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சிகளிலும் நடைப்பயிற்சிகளிலும் பலரும் ஈடுபட்டு வருவதுண்டு. இந்நிலையில் குறித்த மைதானத்தில் மண் சீரான முறையில் பரவப்படாமையினால் நடைப்பயிற்சி மேற்கொள்ள முடியாதவாறு காணப்படுவதுடன் மழை நேரங்களில் சேறும் சகதியுமாக காணப்படுகின்றது. மைதானத்தின் சில பகுதிகள் புற்கள் நிறைந்ததாக காணப்படுவதுடன் அதில் விசப்பாம்புகளும் காணப்படுகின்றன. மைதானத்திற்குள் வருபவர்கள் ஓய்வு எடுப்பதற்குள்ள இருப்பிடங்கள் உடைந்து காணப்படுகின்றன. அத்துடன் குறித்த மைதானத்திற்குள் கால்நடைகள் வருவதனால் மைதானம் மேலும் அசுத்தமாகவும் காணப்படுகிறது. இதன் காரணமாக நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சிகளுக்கு செல்லும் சிறுவர்கள், மாணவர்கள், பெரியோர்கள் என பலரும் அங்கு செல்வதை தவிர்த்து வருவதுடன் மாவட்டத்தின் பிரதான மைதானத்தின் நிலை கண்டு கவலையடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பில் நகரசபை கவனம் செலுத்தி மக்களுக்கான சேவையை சிறப்பாக வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கூறியுள்ளனர்.
இதேவேளை குறித்த மைதானத்திற்கான மின்னொளி காணப்படுவதுடன் அது காலை 8 மணி வரை ஒளிர்ந்து கொண்டிருப்பதால் மின் வீண் விரயம் செயற்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் தியாகத்தால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 பின்னர் தமிழ் மக்கள் சார்பில் நியாயமான அரசியல் தீர்மானங்களை எடுக்காது தமிழ் தேசிய அபிலாஷைகளை பலவீனப்படுத்தி கூட்டு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை சிதைத்து 2023 தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து 2014 பல மிதவாத தலைவர்களதும் பொதுமக்களதும் அர்ப்பணிப்பில் வளர்க்கப்பட்ட இலங்கை தமிழர்சு கட்சியை பல துண்டுகளாக உடைத்து ஒற்றுமை என்ற இலக்கை சிதைத்துள்ளனர் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா முகதாஸ் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடந்த கால தென்னிலங்கையில் அரசு நிகழ்ச்சி நிரலில் தமிழ் தேசியத்தின் ஒற்றுமைக்கு சாவுமணி அடித்துள்ளனர் தமிழரசு கட்சியினர். தாயகத்தில் ஒற்றுமையை பலவீனப்படுத்திய சமநேரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சர்வதேச நீதி வேண்டிய போராட்டத்தை காட்டிக் கொடுக்கும் வகையில் விடுதலை புலிகளையும் விசாரிக்க வேண்டுமென்ற தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பலவீனப்படுத்தியுள்ளனர். தமிழினத்தின் ஒற்றுமை மற்றும் நீதி பொறிமுறையை சிதைத்துவிட்டு சுயலாப நோக்கில் போலி தேசியம் பேசி மக்களை மீண்டும் ஏமாற்ற தயாராகும் தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் நவம்பர் 14 தீர்ப்பு வழங்குவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் 41 பேர் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கான நீர்க்கட்டணங்களை இன்னும் செலுத்தவில்லை என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறு அறவிடப்படாது 9 மில்லியன் ரூபாய் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. பொது விதிகளுக்கு அமைய குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக எவ்வித விசேட சலுகைகளும் இன்றி சுற்றறிக்கைகளுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. தென் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையினரை உடனடியாக ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் விலகிக் கொள்ள வேண்டும் என ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வேண்டுகோள் விடுத்துள்ளார். செயலாளர் நாயகம் அவர்களே ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினரை விலக்கிக் கொள்ளுங்கள், உடனடியாக இதனை செய்ய வேண்டும் என ஆஸ்திரேலிய பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையினர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் கடந்த வாரம் முதல் வேண்டுகோள் விடுத்து வருகின்றது. ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையினர் குறிப்பிட்ட எல்லைப் பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் வேண்டுகோள் விடுத்துள்ளதை தொடர்ந்து குழப்ப நிலை உருவாகியுள்ளது. அமைதிப்படையினர் அந்த தளத்திலிருந்து வெளியேற வேண்டும் என ஆஸ்திரேலிய படையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஆஸ்திரேலிய படையினரை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரேல் ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படையினரை வெளியேற சொல்லியுள்ளதென தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படையின் பேச்சாளர் அன்ட்ரே டெனன்ட்ரி, ஸ்ரேலையும் லெபனானையும் பிரிக்கும் 3 கிலோமீட்டர் நீலக்கோட்டிலிருந்து தங்களை ஸ்ரேல் விலக சொல்லியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் அமைதிப்படையினர் இதனை ஏற்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.